Hi friends, welcome to Annam's Recipes. In this video, YouTube அதனால நான் எல்லார்ட்டையுமே சொல்லியிருந்தேன், நான் இதை வந்து தனியாக ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன்னு. எனக்கு வந்து டைம் இல்லாததுனால எடுக்க முடியல. இப்போ இன்னைக்கு வந்து அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும். இதை வந்து யூடியூப் ஆரம்பித்தவங்களும் பார்க்கலாம், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆரம்பிக்க போகிறவங்களும் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து வீடியோலாம் எனக்கு அனுப்பியிருந்தீங்க, நீங்கள் தான் வந்து உங்களை பார்த்து நாங்கள் வந்து யூடியூப் ஆரம்பித்தோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் கேட்குறச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தது. ஃபஸ்ட்டு யூடியூப் ஆரம்பிக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல பேர் செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அடிக்கடி பேரெல்லாம் மாற்றாமல் ஒரே பேராக நல்ல பேராக செலக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பேரை அடிக்கடி மாற்றினோன்னா சேனல் வந்து சிலருக்கு மறந்து போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பேர் செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சுட்டு யூடியூப்பில் வந்து ஸ்பேஸ் எல்லாம் ஃப்ரீ தான். நம்ம பிளாக் ஆரம்பிக்கிறதுனால தான் அந்த ஸ்பேஸ்க்கு காசு கொடுத்துலாம் வாங்கணும். இதில் வந்து ஃப்ரீ தான். அதில் வந்து நீங்கள் அவங்க அக்கௌண்ட் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் போய் அந்த பேரை வச்சு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கணும். ஆரம்பிக்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது, ஏன்னா நாங்கள் 2012 ஆரம்பித்தேன் நான். அது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஆரம்பித்து கொடுத்தாங்க. இப்போ வந்து நான் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் தமிழ் அப்படிங்கிற உங்களுடைய சேனலில் யூடியூப் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு அவருக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு, அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து போய் பார்த்துக்கங்க. ஆரம்பிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நீங்கள் என்ன கண்டென்ட் போட போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா போட்டுக்கிட்டே இருக்கிறச்ச உங்களுக்கு கண்டென்ட் இல்லைன்னா நடுவில் வந்து நிறுத்திட முடியாது. அதனால நீங்கள் வந்து எதில் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும். இப்போ வந்து நீங்கள் எந்த சேனல் வேணால் ஆரம்பிக்கலாம், ஆர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை குக்கிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து எம்ப்ராய்டரி அந்த மாதிரி எதுனாலும் உங்களுக்கு தெரிஞ்சதை ஆரம்பிச்சுக்கலாம். ஆரம்பிச்சு கொஞ்சம் ஒரு 10 வீடியோஸ் கிட்ட நீங்கள் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி ஃபஸ்ட்டே நீங்கள் எடுத்து செஞ்சு பார்த்துக்கணும். அந்த வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறது எல்லாத்தையும் நம்மளே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னொரு ஆளை வந்து வச்சு நம்மளால் ரெகுலராக போட முடியாது. இப்போ என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நானே தான் எடுக்கிறேன், நானே தான் எடுக்கிறேன், நானே தான் எடிட் பண்ணுறேன், எல்லாமே பழகிக்கிட்டேன். இது வந்து அப்படி ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. நம்ம வீட்டில் பிள்ளைங்க சொல்லி கொடுத்தா கூட நம்ம பழகிக்கிட்டோன்னா நம்மளே வந்து தினம் பண்ணலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சாதான் வந்து நம்ம ரெகுலராக அப்லோட் பண்ண முடியும். சிலர் வந்து ஃபோனில் எடுத்து ஃபோன்லேயே அப்லோட் பண்ணுறாங்க. நான் வந்து கேமராவில் தான் எடுப்பேன், கேமராவில் எடுத்து டெஸ்க்டாப்பில் தான் பண்ணுவேன். உங்களுக்கு இப்போ நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது இதை அப்லோட் பண்ணுறதுக்கு, அதில் உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ அதை ஒன்று வந்து அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து நிறைய ஃப்ரீ ஆப் கூட இருக்குது. நீங்கள் முதல்ல பண்ண போகிறீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிறத வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து காசு கொடுத்து நீங்கள் வாங்கி நல்ல வெர்ஷன் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்ப ஸ்டேஜ். அப்புறம் என்ன பண்ணணும்னா இதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், 4000 வாட்ச் அவர்ஸ் வரணும். இதெல்லாம் வந்து ஒரு 1 இயர்க்குள்ளே வரணும். இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஒரு ஆஃபீஸில் போய் வேலைக்கு சேர்ந்தோம், மாதம் முடிஞ்சதும் சம்பளம் கொடுத்தாங்க அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இதை வந்து நம்ம ஒரு ஹாபியாக பண்ணலாம், பேஷனாக பண்ணலாம். அப்புறம் வந்து இதை நம்மளை தூக்கி விட்டுரும். ஒரு ஓவர் நைட்டில் ஒரு வீடியோவில் நம்ம வந்து பெரியாலாம் வந்துடலாம். அந்த ஒரு வீடியோ வர்ற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அது ஒன்று தான் இந்த யூடியூப்பில். அப்புறம் உங்களை தூக்கி விட்டுருச்சுன்னா நம்ம வந்து நல்லா பெரியாலாம் வந்துடலாம். நான் வந்து 2012 ஆரம்பித்தேன். அப்போ வந்து இந்த மாதிரி நெட்டெல்லாம் ஸ்பீட் கிடையாது.
ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன்னா அது ஒரு நாளைக்கு ஏறிட்டே இருக்கும். அதில் நடுவில் கரண்ட் போயிடுச்சுன்னா திருப்பியும் கட் ஆகிடும். அதனால எனக்கு வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி தான் நான் வந்து விட்டுட்டேன். அப்போ வந்து சைபர் ஷாட் கேமராவில் தான் நான் எடுத்தேன். அது கொஞ்சம் ஷேக்கெல்லாம் ஆகும், அப்போல்லாம் வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது, ஷேக் ஆகும். அதோட தான் நான் கூட ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டிருப்பேன், நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க. அதில் கூட நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டீங்க ஏன் நீங்கள் பேசலை அப்படின்னு. அப்போல்லாம் இவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது, அதனால நான் நடுவில் அப்படியே விட்டுட்டேன். டைம் கிடைக்கிறச்சு எடுத்து எடுத்து, ஏன்னா எனக்கு வந்து ஃபுட் ஃபோட்டோகிராஃபி இந்த சமைச்சு எடுக்கிறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எடுத்து எடுத்து அப்பப்போ நடுவில் ஒன்று ஒன்று போட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து யூடியூபை பற்றி இவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் தெரியாது, அதனால அப்படியே விட்டுட்டேன். அந்த மாதிரி நான் சைபர் ஷாட் கேமராவில் தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து டிஎஸ்எல்ஆர் வாங்கி கொடுத்தாங்க எங்கள் ஹஸ்பண்ட், 5100 நிக்கானில். அதில் வந்து எனக்கு கடைக்கு போனேன், பார்த்தேன், அவரை வந்து அப்படியே டக்குன்னு எடுத்தார். அவ்வளோ அழகாக வந்தது ஃபோட்டோ. எனக்கு பார்த்ததும் இந்த கேமராவில் இவ்வளோலாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் எடுக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது. பட் வந்து சரி எடுத்துடலாம். அதுக்கு வந்து நான் என்னோட ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு தையல் மிஷினில் வந்து தைக்கணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் எனக்கு தெரியாது. நான் வந்து பிளஸ் டூ முடித்ததும் சரி தையல் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்போ போனால் ஒரு ஓட்ட தையல் மிஷின் அதில் கொடுத்து என்னை உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு பெடல் பண்ணுங்கள், பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு. அப்போ மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக ஃப்ராக் தைச்சாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு. எனக்கு வந்து அப்படியே என்னடாது இவங்களாம் இவ்வளோ அழகழகாக தைக்கிறாங்க, நமக்கு ஒன்றுமே தெரியாது, இந்த மாதிரி ஒரு மிஷினில் கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க, நம்ம வந்து இவங்கள மாதிரி தைப்போமா அப்படின்னு நினச்சேன். பார்த்தா நானும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன், எல்லாம் பண்ணேன். நானும் அவங்கள மாதிரியே ஸ்மாக்கிங் ஃப்ராக்கு எல்லாமே தைச்சேன். அதையே தான் வந்து நான் இன்றைக்கும் நான் என்ன இதில் போனாலும் நான் அதை தான் நினச்சிக்குவேன். அதே மாதிரி சரி இந்த கேமராவும் பார்க்குறோம் எடுக்கிறோம், அப்புறம் நிறைய எடுத்தால் நமக்கு பழக்கம் வந்துடும் அப்படின்னு அப்படியே எடுத்து 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 ஃபோட்டோஸ் வந்து நல்லா வந்துருச்சு எனக்கு. அப்படியே ஜூம் நல்லாவே எடுப்பேன். இப்போது புக்ஸுக்கெல்லாம் கூட என்னோடய ஃபோட்டோஸ் தான் கொடுத்துருக்கேன். அதே இன்ட்ரெஸ்ட் வர 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 நான் வந்து பிளாகில் கான்சென்ட்ரேட் பண்ணி என் வெப்சைட்டை டெவலப் பண்ணேன். சரி யூடியூப் சரியாக வரல, வெப்சைட்லாம் எடு. நான் நிக்கான் கேமராவில் தான் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து என் பிளாகில் அப்லோட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸ் போட்டு அந்த பிளாகை நல்லா டெவலப் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் 2018 அப்போ தான் வந்து இந்த யூடியூபர்ஸ் ஃப்ரெண்டெல்லாம் மீட் பண்ணி அவங்க பண்ணுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுது. சரி நம்மளும் இனி திரும்பவும் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2018 தான் கொஞ்சம் வீடியோஸ் ரெகுலராக, அதாவது ரெகுலர்னா இப்போ போடுற மாதிரி டெய்லிலாம் கூட போடல, வீக்லி 2 வீடியோஸ் இல்லை எடுக்க முடிஞ்ச அன்னைக்கு அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன். 2019 வந்து நாங்கள் துபாய் போனோம். துபாய் போன போது ஒரு வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ தான் வந்து பயங்கர, அதாவது துபாய் வந்து அந்த வீடியோட லிங்க் கூட நான் கீழே கொடுக்குறேன் பாருங்க. அந்த வீடியோ போட்டேன், போட்டுட்டு நான் அவ்வளோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து பேசி போட்டேன். அதுக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது முன்னாடி வரையும் நான் வந்து 15,000-10,000 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தேன். அப்படி ஒரு ஒரு நாளும் 2 சப்ஸ்கிரைபர், 3 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி தான் ஏறும். இப்போ கூட ஃபோனில் ஒருத்தங்க கேட்டாங்க, நான் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் மேடம், ஆனால் சப்ஸ்கிரைபரே வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் வந்து முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறும், அப்புறம் உங்கள் வீடியோஸ் பிடிச்சி உங்களை அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நிறைய ஏறும். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா கமெண்ட்ஸை பார்க்கணும், அதில் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து நல்ல வியூஸ் கூடும். இப்போ ஒருத்தங்க கூட என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, என்னோட நான் நிறைய சமைச்சு போட்டேன் மேடம், அதில் வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன் தான் வந்து நிறைய ஓடிச்சேன். நான் சொன்னேன் அப்போ அந்த மாதிரி வீடியோவாக கொடுங்க அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுடைய வியூஸை அனலைஸ் பண்ணுங்க, உங்களோட வீடியோஸில் எதில் வந்து கூட வியூஸ் வந்திருக்குன்னு அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி வீடியோஸாக நீங்கள் எடுங்க. சிலருக்கு வந்து சமையல் நல்லா ஓடும், அவங்க வந்து சமையல் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்மளே வந்து நம்மளுடைய வீடியோஸை வந்து அனலைஸ் பண்ணணும், பண்ணி கொடுத்தோன்னா நல்லா ரீச் ஆகும். அப்புறம் வந்து எனக்கு அந்த மாதிரி தான் என்னோட துபாய் வீடியோவில் அவ்வளோ நல்லா போச்சு.
நிறைய பேர் ட்ராவல் வ்ளாக், நான் வந்து சமையல் அன்னம்ஸ் ரெசிபீஸ்னு வச்சுருக்கேன். என் பையன் கூட சொன்னால், ரெசிபீஸ் வச்சுட்டு நீ ட்ராவல் போடுற அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து இதுக்காக தனித்தனியாக சேனல்ஸ் ஆரம்பித்தோம்னா எல்லாத்தையும் நம்மளால் டெவலப் பண்ண முடியாது. அதனால பிளேலிஸ்டில் நான் ட்ராவல் ப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டுட்டேன். போட்டுட்டு அதில் வந்து நாங்கள் போன ட்ராவல்ஸ் எல்லாமே அதில் போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் அதில் போய் எல்லாம் பார்க்கலாம். எனக்கு வந்து அந்த ட்ராவல் ப்ளாக்ஸ் தான் வந்து எனக்கு நல்லா ரீச் ஆச்சு. அது ஓவர் ஒரு 1 வீக்கில் வந்து எனக்கு ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர் கிட்டே வந்துட்டாங்க. நான் வந்து 18-20 தான் இருந்தேன். அந்த 2019 தான் எனக்கு அந்த 1 இயரில் தான் வந்து 79,000 வியூவர்ஸ் வந்தாங்க. அந்த மாதிரி கிடுகிடுன்னு வந்தது. அதனால நம்ம என்ன பண்ணணும், மனசை வந்து தளர விடக்கூடாது. வரலையே வரலையேன்னு சொல்லிட்டு நம்மளோட உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதை என்றைக்கோ ஒரு நாளைக்கு நமக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். அது வந்து அந்த பலன் வந்து நம்ம நல்லா அனுபவிக்கிற பலனாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என் வீடியோவில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் கமெண்ட் கொடுக்குறீங்க. அந்த கமெண்ட் எல்லாம் வந்து நீங்கள் கட்டாயம் ரிப்ளை பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணணும். ஏன்னா நான் வந்து வீடியோஸ் போட்டதும் உங்களோட கமெண்ட்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணுவேன். எல்லாரும் எப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் படிக்கிறச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாரும் சொல்வீங்க, உங்களோட வீடியோ ரொம்ப நல்ல உபயோகமாக இருக்குது, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய சின்ன பிள்ளைங்க சொல்வீங்க, பெரியவங்க சொல்வீங்க, நாங்கள்லாம் வெயிட் பண்ணுறோம் உங்களோட வீடியோஸ் வர்றதுக்காக அப்படின்னு. நான் நிறைய சமையல் புதுசு புதுசாக உங்கள் வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிட்டேன்னு சொல்வீங்க. அதே மாதிரி சொல்லணும், நம்ம வந்து சொல்ல வைக்கணும். நம்ம வந்து ஈஸியாக வந்து செஞ்சு அவங்கள அட்ராக்ட் பண்ணணும். நம்ம வந்து ஒரு மாதிரி எல்லாராலையும் செய்ய முடியாத வீடியோக்களை போட்டு நமக்கு வியூஸ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. சிம்பிளாக பண்ணிட்டு எல்லாரையும் போய் ரீச் ஆகிற மாதிரி நம்ம கண்டென்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரே மாதிரி நம்மளுடைய வீடியோஸும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மாற்றமாக இருக்கணும். ஒரே சமையல் போடாமல் கொஞ்சம் கொஞ்சம் வேறு வேறையாக மாற்றி போடணும். ஏன்னா எல்லாருக்குமே நம்ம டெய்லி வீட்டிலே சாப்பிட்றோம். இட்லியே சாப்பிட்டுட்டு இருந்தாலும் போர் அடிக்கும். ஒரு நாளைக்கு பொங்கல் செய்வோம், ஒரு நாளைக்கு தோசை ஊற்றிக்குவோம். அந்த மாதிரி தான் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கணும். அந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம வந்து யூடியூப்பில் சக்ஸஸ் யூடியூபராக வந்துடலாம். நான் இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். இன்னும் யூடியூப்பில் பற்றின சந்தேகங்கள் எல்லாம் நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க, அதெல்லாம் நிச்சயமாக கிளியர் பண்ணுறேன். எல்லாரும் இதை பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.